மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் வாழும் இழுவா வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையினையும், தீயா வகுப்பினரை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சான்றிதழில் சேர்க்கப்பட்டதற்கான ஆணையினையும் தமிழ்நாடு இழுவா தீயா சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இழுவா மற்றும் தீயா வகுப்பினர்களை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் சேர்ப்பதற்கு பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு வரப்பெற்றன. அதனை ஆய்வு செய்ததில் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த செங்கோட்டை வட்டமும் திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுடன் சேர்க்கப்பட்டன. அந்த சமஸ்தானத்தில் சலுகைகள் பெற்று வந்த சாதிகளுக்கு தமிழ்நாட்டில் அச்சலுகைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இழுவா வகுப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டை வட்டத்திலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தின் இதர பகுதிகளில் வாழும் இழுவா வகுப்பினருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சான்றிதழ் வழங்குவது குறித்தான கோரிக்கையின் மீதும், தீயா வகுப்பினரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலில் சேர்ப்பது குறித்தான கோரிக்கையின் மீதும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கை பெறப்பட்டது. அதன் பின்னர் இதனை ஆய்வு செய்ய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் வாழும் இழுவா வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையினையும், தீயா வகுப்பினரை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதற்கான ஆணையினையும் தமிழ்நாடு இழுவா மற்றும் தீயா சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகளிடம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கினார்கள். பூங்காவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜப்பான் நாட்டினைச் சேர்ந்த உசி சுசிரா நிறுவனத்தின் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி தொழில் பூங்காவில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் டைனெக்ஸ் நிறுவனத்தின் டீசல் இன்ஜின்களுக்கான எக்ஸாஸ்ட் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட கேட்டுக்கொள்கிறேன். 150 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்டீல் ஷாப் நிறுவனத்தின் வாகன தொழிற்சாலைக்கான எஃகு பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்காவில் 47 கோடி ரூபாய் முதலீட்டில் எம்ஆர்சி நிறுவனத்தின் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் 16 கோடி ரூபாய் முதலீட்டில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லைஃப் கேர் நிறுவனத்தின் மருந்து மற்றும் மருத்துவ பொருட்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கேபிட்டல் லேண்ட் தொழில் பூங்காவில் 730 கோடி ரூபாய் முதலீட்டில் 875 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமெரிக்க நிறுவனமான டிபிஏ காம்போசிட்ஸ் நிறுவனத்தின் காற்றாலைகளுக்கான வின் பிளேட்ஸ் உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Vanakkam, the largest US-based independent manufacturer of wind blades. The plant has been set up in record time under the MOU signed in 2019 GEM with full support from the state government of Tamil Nadu. We want to thank our honorable chief minister Dr. Edappadi K. Palaniswamy. Kanjipuram mavattathil Glovis Hyundai nirvanathin knitting packaging thittathai thodangi vaikka anbudan kettukolgiren. ஸ்ரீபெரும்புதூரில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜப்பான் நாட்டினை சேர்ந்த சோஜித் மதர்சன் நிறுவனத்தின் தொழில் பூங்கா திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். We thank the government of Tamil Nadu and the Honorable Chief Minister Mr. Edappadi Palaniswamy for inaugurating Sojit Madarsan Industry Park. Thank you very much. ராஜபாளையத்தில் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் ராஜபாளைய மில்ஸ் நிறுவனத்தின் டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ் திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.